ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஜூன் மாதம் 19 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அடிமையின் கரங்கள். 22 சங்கீதம் 16 வசனம் சொல்கிறது, என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள். இஸ்ரவேலிலே அடிமைகளுக்கென்று ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருந்தன. அவர்கள் ஒரு எபிரையனை அடிமையாக கொண்டார்களானால் 6 வருடங்கள் அவனந்த எஜமானுக்கு அடிமையாக உழைக்க வேண்டும். திருமணமான அடிமையாயிருந்தால் மனைவி பிள்ளைகளோடு கூட விடுதலையாக வேண்டும். அதற்கு பிறகு அவன் சுயாதீனன். அவன் பிரியம் போல எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த தொழிலையும் நடத்தலாம். ஒருவேளை அந்த அடிமை தன் எஜமானையும் அவனுடைய குடும்பத்தாரை மிகவும் நேசித்து அதன் காரணமாக விடுதலை பெற்றுப்போக விரும்பாமல் தொடர்ந்து எஜமானனோடு தங்க விரும்பினால் அதற்கும் ஒரு சட்டத்திட்டத்தை இஸ்ரவேலிலே வைத்திருந்தார்கள். அந்த எஜமான் அடிமையை அழைத்து கொண்டு நியாயாதிபதியிடத்தில் போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த வேண்டும். அதன் மூலம் அவன் என்றென்றைக்கும் அந்த எஜமானிடத்தில் செவித்து கொண்டிருக்கலாம். யாத்ராகமம் 21:1-6 வசனம் முடிய, இஸ்ரவேலிலே காதுகள் உருவக்குத்தப்பட்ட அடிமைகளை சந்தித்தால் அவன் விடுதலை பெற சம்மதியாமல் எஜமானோடே கூட தங்கிவிட்ட அடிமை என்பதையும் எஜமானை நேசிக்கிற அடிமை என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையைப் போல சீஷர்களின் கால்களை கழுவினார். வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 2:6-7 வசனங்களில், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேலில் எஜமானோடு தங்கிவிட விரும்புவதாக தெரிவிக்கும் அடிமைக்கு காதிலே மட்டும்தான் உருவ குத்தினார்கள். ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்து நம்மோடு தங்க பிரியப்பட்ட இயேசு கிறிஸ்துவையோ கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தினார்கள். 22:16 வசனம், உருவ குத்தப்பட்ட கைகளையும் கால்களையும் அன்றைக்கு தோமாவிடமும் மற்ற சீஷர்களிடமும் கர்த்தர் அன்போடு நீட்டி காண்பித்தார். லூக்கா 24:40, நான் எப்பொழுதும் உங்களோடே கூட இருக்கப் போகிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே தங்கப் போகிறேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று கூறுவதைப் போல இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிரசன்னம் முழு பரலோகத்தையும் நிரப்பியிருக்கிறது, முழு பூமியையும் நிரப்பியிருக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்தவராய் தம்முடைய காயங்களை நமக்காக பிதாவினிடம் காண்பித்து பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். அதே வேளையில் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து நம்மோடு தங்கிவிட்ட தேற்றருவாளனைப் போலவும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது எத்தனை பாக்கியமானது! அந்த அன்பு எவ்வளவு ஆழமானது! இன்றைய நினைவிற்கு எபிரேயர் 2:15, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இன்றைய வேதவாசிப்பு காலை நெகேமியாம் 12:13, மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4:23-37 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அடிமையின் ரூபம் எடுத்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.